காய்ச்சறாப்புல இருக்கு. பின்ன என்ன மோரா காய்ச்சுவாங்க தெரியல. ஐயா நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். பங்களாவுல என்ன துரத்துறேன்னு பார்த்தா என் வீட்டு சமயக்கிட்ட வரைக்கும் துரத்த ஆரம்பிச்சிட்டியா? உன்ன துரத்தலையே, உன் பேர்ல ஆசை வரலாமா? இங்க ஆசையா உனக்கா? ஆமா என் மேலையா? ஆமா ஆமா இப்படித்தாயா? எங்க தெருவுல ஒரு நாய் கூட தான் என்ன பார்த்தா துரத்தோ துரத்தும் துரத்துது. அப்பனா அதுக்கு என் மேல ஆசைன்னு அர்த்தமா? ஐயோ நாய் துரத்துறது நான் துரத்துறது ஒண்ணாகுமா ராணி? ஆசையா என்ன நாயகான்னு கூப்பிட? ஐயோ ராணி 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 நிறுத்து நிறுத்து. என்னையா என்னமோ எண்ணெய் இல்லாத ஸ்டவ் அடுப்பு மாதிரி ராணி 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 என்ன விக்கிறியா? இந்த மாதிரி ராஜா ராஜான்னு விக்க? நீ விக்கணும் விக்கணும் கக்கணும் கக்கணுமா? நீ வச்ச ஆளா? நானு புடிச்ச ஆள். காரி ஆகணும்னா கால கூட பிடிப்பீங்கப்பா. இந்த ஆம்பளைங்களே பெரிய சகுனி பரம்பரை. சரி நாங்க சகுனி பரம்பரை, நீ கூனி பரம்பரை. ஜோடி பொருத்த எப்படி? ஜோடிய பத்தி இப்ப என்ன வேண்டியிருக்கு? இப்ப பேசாம எப்ப பேசுறது? அதுக்கு நான் தானே கிடைச்சேன். இதை விட நல்ல ஆளா தான் தேடினேன், கிடைக்கலையே. அப்பா இந்த பாரு, கோவப்படாத, உனக்கும் வயசாயிக்கிட்டு போகுது. அப்படின்னா எனக்கு வயசாயிடுச்சு? பெரிய மார்க்கண்டம் பரம்பரை, 8-16 வயசா? இந்த வயச பத்தி பேசினா எனக்கு கெட்ட கோபம் வரும். சரி மனச பத்தி பேசுவோம். மனசுல என்ன என்ன மனசுல? காக்காவா? அடிச்சே காதல். ஐயா உனக்கு இந்த வயசுல காதலா? வெக்கமல்ல. நான் என்ன 16 வயசு பொண்ணையா காதலிக்கிறேன்? உன்னைத்தானே மறுபடியும் வயசுக்கே போறியா? சரி அதை விட்டுடுவோம், வேற இருக்கு வா. வேற என்ன இருக்கு? என்னையாது காதல்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் எடுத்துட்டு வர்ற? ராணி இந்த கத்திரிக்காயை பார்க்கும்போது உன் கண்ணும் தெரியுது, இந்த வெண்டைக்காயை பார்க்கும்போது உன் விரல் தெரியுது, கறி குழம்பு தள தளதளன்னு கொதிக்கும் போது உன் கண்ணில் சிரிப்பு தெரியுது. போய் போய் சொல்ற. போய் சொல்லல, நீரும் மோரும் போல, மிளகும் ரசமும் போல, கையும் கரண்டியும் போல. இப்படி வாயே என்ன சொல்ற? ஒன்றும் சொல்ல மாட்டியா? நான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீ காலில் குழி தோன்றிய கோழி விளையாடவா? எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கத்தை வெளியில சொன்னா தானே தெரியும் ராணி. ஒண்ணு புரியாதியா உனக்கு? குண்டு மூஞ்சி குண்டு மூஞ்சி குண்டு மூஞ்சி. ஏயா அன்பு இல்லைன்னா ஆசை அவனை குண்டு மூஞ்சின்னு கூப்பிடுவனா? உன் அன்பு நிஜந்தானான்னு சோதனை பண்ணி பார்த்தேன் ராணி. வெறும் அன்பு மாத்திரம் இருந்து என்ன செய்யறது? கல்யாணம் பண்ணிக்கிறது. எனக்கு ஒரு வரம் தரணுமே. வரமா? இப்போ நான் வாங்குற சம்பளம் எனக்கு போறோம், நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆயிட்டா ரெண்டு பேர் ஆயிடுவோம், அப்புறம் 3, 4, 5, 6 நிறுத்து 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 கட்டுப்பாடே. ஓ சரி, ரெண்டு புள்ளைய பெத்தோன்னு வை, சம்பளம் பத்தாது, ப்ரமோஷன் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ தான் அம்மாவுக்கு செக்ரட்டரி ஆச்சே, அம்மா கிட்ட சொல்லி அந்த சத்தியம் பயில ஐயா கிட்ட இருந்து எப்படியாவது பிரிச்சு பண்ணும். பிரிக்கணுமா? ஆமா பிரிச்சா நான் அங்க போயிடுவேன், சம்பளம் வசந்து போகும். ஐடியா ஐயா நீ சரியான சொல்ல மாட்டேன். ஐடியா வந்துருச்சா? ஆமா. என்ன சொல்லட்டுமா? சொல்லு. அம்மா குளிச்சிட்டு வந்து தலைய ஆத்துவாங்க, நான் தலை காயறதுக்காக சாம்பிராணி தூபம் போடுவேன். அப்போ மேடம் வேலைக்காரங்களுக்குள்ள நடக்கிறது எஜமானி அம்மாவுக்கு எப்படிமா தெரிய முடியும்? நம்ம வீட்டுல நடந்தா தெரியும். நம்ம வீட்டுல கூட தான் என்ன சொன்ன? நம்ம வீட்டுல கூடவா? நம்ம வீட்டுல ஒண்ணு இல்லையே. நம்ம வீட்டுல ஒண்ணு இல்லம்மா. இப்ப ஏதோ சொன்னிய சொல்லு. ஆமா வாய் தவிர ஏதோ உண்மையை சொல்லிட்டேன். பருத்தியார் பொல்லாப்பு எனக்கு எதுக்குமா? இதுல என்ன பொல்லாப்பு? உனக்கு தெரிஞ்ச உண்மையை எஜமானி கிட்ட சொல்ல வேண்டியது தானே உன் டியூட்டி. அதென்னமா உண்மைதான் மேடம், சொல்லிடுறேன். புதுசா வந்திருக்கானே சத்தியமூர்த்தி, அவனையும் அவனையும் நம்ம டிரைவர் மக கௌரி இல்லம்மா அவளையும் சேர்த்து என்னென்னமோ பேசிக்கிறாங்கம்மா. என்ன பேசிக்கிறாங்க? ஓ டீடைலா எனக்கு ஒண்ணும் தெரியல. நீ ஒன்னும் டீடைல்டா சொல்ல வேண்டாம், உனக்கு தெரிஞ்சத சொல்லு. சொல்லிடுறேம்மா சொல்லிடுறேன். ஏம்மா கௌரி யாரு? உங்க மக மாதிரி நீங்க பிரியமா அவளை படிக்க வைக்கிறீங்க. அவ எதிர்காலத்தை பத்தி நீங்க எவ்வளவோ பெரிய திட்டமெல்லாம் போட்டிருக்கிறீங்க. அவங்க அப்பா யாரு? இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போற சாதாரண டிரைவரா? நம்ம பரம்பரை டிரைவர். நான் பாட்டுக்கு எதையாவது உங்ககிட்ட சொல்ல, நீங்க பாட்டுக்கு அதை ஐயா காதுல போட, அது பாட்டுக்கு டிரைவர் காதுல விட, அப்புறம் ஐயா உன் டிரைவர் தனியா கார்ல போகும்போது அனாவசியமா டிரைவர் என்ன பத்தி ஐயா கிட்ட வத்தி வச்சாருன்னா என் கணக்கெல்லாம் தீர்ந்து போகும். நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகாத. இப்போ இந்த சத்தியம் எங்க இருக்கான்? தோட்டத்துல அந்த பொண்ணோட தான் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கான். அப்படி என்னதான் பேசுவாங்களோ. சரி சரி ரத்னத்தை அனுப்பி அவனை இங்க கூட்டிட்டு வர சொல்லு. சரிம்மா. அப்போ நான் வரட்டுமா? தேங்க்யூ கௌரி. எதுக்கு? பாடம் சொல்லி தந்ததுக்கு. பாடம் படிக்கிறதுல உங்களுக்கு இருக்கிற இன்பத்தை விட சொல்லி தரதுல எனக்கு அதிக இன்பம் இருக்கு. அதனால இதுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம்,
இன்னைக்கு உங்களுக்கு விருந்து வைக்க போறேன். சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் மொத்தமா தேங்க்ஸ் சொன்னா போதும். டேய் ரசகுல்லா. அட அண்ணே, சின்ன என்ன அக்காவா? என்னண்ணே? ஒண்ணு இல்லண்ணே, எஜமானி அம்மா உன்னை கூட்டு வர சொன்னாங்க. எதுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க? அவங்களும் பாடம் சொல்லி தர்றாங்களோ என்னமோ, நீ கொடுத்து வச்சவன் பா, பொம்பளைங்களா பாடம் சொல்லி தர்றாங்க. வா சீக்கிரமா. ரத்னம் வந்து கூப்பிடுறப்ப நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? பாடம் கத்துக்கிட்டு இருந்தேன். வாட்? பாடம் கத்துக்கிட்டு இருந்தியா? என்ன போய் சொல்ற? சத்தியமா சொல்றேன், கௌரி தான் எனக்கு பாடம் கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தது. அம்மா, அன்னைக்கு எனக்கு படிக்க தெரியலன்னு நீங்க கோவிச்சுக்கிட்டீங்களே, அதனால. ஷட்டா, நீ செய்யற தவறுக்கு என்ன காரணமாக்குறியா? இத பாரு சத்யன், நீ இந்த வீட்டு வேலைக்காரன், ஆனா கௌரி அப்படி இல்ல. அவ பரீட்சையில பாஸ் பண்ண உடனே அவளை ஒரு பெரிய ஆபீசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். இனிமே நீ அவளை சந்திக்கவோ பேசவோ கூடாது, தெரியுதா? யூ கேன் கோ. நீ ராணிய கல்யாணம் செய்துகிட்டதுக்காக உங்களுடைய சம்பளத்தை அதிகம் பண்ணிருக்கேன். ரொம்ப நன்றிமா. குழந்தை பிறந்தா இன்னும் அதிகப்படுத்துவாங்க. சத்யன், உன்னுடைய சம்பளம் என்னப்பா? சம்பளத்தை கையில வாங்கிட்டு ஏன் அழற? இல்லம்மா, இதை நீங்க கொடுத்த உடனே டாக்டர் ஐயா கவனம் வந்துடுச்சு. அவர் கையால ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிக்கிட்டா நல்லா இருக்குமே நினைச்சேன். ஆசீர்வாதம் தானே வேணும். அம்மா அம்மா, இந்த வீட்டிலேயே நிரந்தரமாயிருந்து எல்லாருடைய அன்புக்கும் அபிமானத்துக்கும் பாத்திரமாயிரு. இப்ப உனக்கு திருப்தி தானே? பரம திருப்திங்க. சரி, இன்னைக்கு உனக்கு லீவு, நீ போலாம்.